ஆனா இந்த முறை முதலாளியோட கைய நான் தட்டி விடல. எங்க அப்பா கோஆபரேஷன் செய்யறதுக்கு 50,000 ரூபாய் தரேன்னு அந்த ஆள் சொன்னான். செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் எங்க அப்பாவோட உயிர் தான் எனக்கு பெருசா பட்டுச்சு. எப்பெல்லாம் கடையில ஆள் இல்லையோ அப்பெல்லாம் அந்த ஆள் என்ன தொடுவான். நான் காசு கொண்டு வந்து தரும்போதெல்லாம் என் சித்திய மேல பாசத்தை பொழிஞ்சாங்க. வாழ்க்கையில முதல் முறையா அப்பதான் புரிஞ்சுது, இவங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணோட உடம்பு கூட பணமாதான் தெரியும்னு. என் வாழ்க்கையே மாறப்போகுது, இந்த நிமிஷத்தோட சின்ன நிம்மதி கூட சிதற போகுதுன்னு எதுவுமே தெரியாம எனக்கு நடக்கிறத அமைதியா ஏத்துக்கிட்டேன்.